சில சமயம் கட்டுக்கதையை விட உண்மை கதை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனி அண்ட் ஜெசிகா அவங்களோட இறந்து போன அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவோட வாய்ஸோ இல்லை ப்ரெசன்ஸோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சு அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டில் போய் மெழுகு வத்தியெல்லாம் பற்ற வச்சு அந்த இடம் ஃபுல்லாக அவங்க அம்மாவோட ஃபோட்டோஸ் வச்சு ப்ரே பண்ணுறாங்க, மந்திரம் சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட் அவங்களோட வீட்டில் ஏதோ மர்மமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. எங்கேருந்து வருதுன்னு ரெண்டு பேரும் தேடி பார்க்குறாங்க. அவங்களோட கதவு ஜன்னல்லேருந்து வருதான்னு செக் பண்ணுறாங்க, எதுவும் இல்லை. ஆனால் அது அவங்க வீட்டுக்குள்ளேருந்து தான் வருது. அவங்களோட வீட்டு செவுத்துலேருந்து வருது. அதிர்ந்து போகிறாங்க. எப்படி, என்ன நடந்தது? ஹலோ அண்ட் வணக்கம், நான் உங்கள் மதன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேட் வேர்ல்ட். நீ நம்ம பார்க்க போகிற கிரைம் போஸ்டன் பக்கத்தில் இருக்க டவுன் சென்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி. டேனியல் லேப் பிளான்டா அப்படின்றவன் 1970 டவுன்சன் அப்படின்ற இடத்துல பிறக்கிறான். போஸ்டன்ல இருந்து 1 hour தள்ளி இருக்க ஒரு சின்ன டவுன். இது ஒரு அழகான பாதுகாப்பான இடம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எல்லா ஊர் மாதிரி இதுலேயும் ஒரு டார்க்கான அதர் சைடு இருந்துட்டு தான் வருது. இந்த டார்க் சைடில் தான் இந்த டேனியல் வளர்ந்துட்டு வரான். ஒரு சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட இருந்து பல அடி உதைகளும் மனநிலையிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்திருக்கு. அவனோட வீட்டில் மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லையும் கூட இந்த பசங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கான். அவனோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அசுத்தமான அப்பியரன்ஸில் ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் அப்படின்னு இருந்திருக்கான். அவனோட 15வது வயசில் ஒரு திருடனாக ஆகுறான். நிறைய இரவு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு யாரும் இல்லாத வீட்டில் போந்து சின்ன சின்ன பொருள்களை திருட ஆரம்பிக்கிறான். சில சமயம் எதுவும் திருடாமல் இருக்கிற பொருள்களை இடம் மாற்றி வச்சுட்டு வந்துடும். இப்படியே போயிட்டு இருந்த சமயத்தில் அவனுக்கு இது போர் அடிக்க ஆரம்பி ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகப்பட்டது. நைன்டீன் 1986 ஃப்ராங்க் ஆண்ட்ரூஸ் அப்படின்றவர் அவரோட மனைவியை இழந்துட்டு அவங்க இறந்த துயரத்தோட அவரோட ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்ந்துட்டு வந்தார். அவரோட ரெண்டு பொண்ணுங்க ஆனி அண்ட் ஜெசிகா. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஃப்ராங்க் ஒரு பஸ் டிரைவராக இருந்துட்டு வர்றாரு. அவரோட பொண்ணுங்களை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்றதுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இது நிறைய சமயம் அவங்களோட பொண்ணுங்களை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தனிமையாக வாழ வச்சு சுட்டி போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையில் ஒரு பையன் வரான். ஒரு நாள் சாயங்காலம் எப்பவும் போல் இந்த ஆனியா ஜெசிகா அவங்களோட வீட்டில் தனிமையாக அவங்களோட ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் பேசுகிறது டேனி அப்படின்ற ஒரு பையன். ஆனிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஃபோன் நம்பர் ஆனியோட ஃப்ரெண்ட் மூலியமாக வாங்கியிருக்கதா சொல்கிறான். இப்படியே டேனி தினமும் ஆனிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருது. டேனி அவனோட தோற்றத்தை ஹைட்டாக இருப்பேன், அட்ராக்டிவாக இருப்பேன் அப்படி இப்படின்னு நிறையா போய் சொல்லி வச்சுருக்கான். ஆனி டேனி சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு நாள் இரவு ஆனியோட வீட்டு பெல் அடிக்குது. ஆனி தன்னோட காதலன் டேனியை மீட் பண்ணுற சந்தோஷத்தில் ஓடி வந்து கதவு திறக்கிறா. ஆனால் அங்கே நின்றுட்டு இருந்த பையன் டேனி அவனை பற்றின சொன்ன டிஸ்கிரிப்ஷனுக்கு எதிர்மாறாக இருந்தான். ஆனி டேனி கூட வெளியில் போகிறேன்னு கொடுத்த ப்ராமிஸ்னால கூட போகிறான். ஆனால் அவளோட சந்தோஷம் எல்லாம் அங்கேயே அழிஞ்சு போயிடுது. அவங்க ஃபோனில் பேசினபடியே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே அவன் பேசின விதம் எதுவுமே ஆனி கூட ஃபோனில் பேசின விதமே அமையலை. ஒரு வியலாக நடந்துக்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டேனி இறந்து போன ஆனியோட அம்மாவை பற்றி விசாரிக்கிறான். மறுபடியும் மறுபடியும் துருவி துருவி அதையே விசாரிச்சுட்டு இருக்கான். இது ஆனிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துடுறாங்க. இதுதான் டேனியை பார்க்குறது கடைசி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஆனிக்கு அப்போ தெரியல இதுதான் ஆரம்பம் அப்படின்னு. இது நடந்த சில நாட்கள் கழித்து ஆனி அண்ட் ஜெசிகா அவங்களோட இறந்து போன அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா வாய்ஸோ இல்லை ப்ரெசன்ஸோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சு அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டில் போய் மெழுகு வத்திலாம் பற்ற வச்சு அந்த இடம் ஃபுல்லாக அவங்க அம்மாவோட ஃபோட்டோஸ் வச்சு ப்ரே பண்ணுறாங்க, மந்திரம் சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, எதுவுமே நடக்கலை. சிறுநீர் ரெண்டு பேரும் பேஸ்மெண்ட் விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க அப்பா ஃப்ராங்க் ஜெசிகா கிட்டேயும் ஆனிக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒருபோதும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு சில அட்வைஸை சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் சில இரவுகள் கழித்து எப்பவும் போல் அவங்க அப்பா வேலைக்கு போன சமயத்தில் இவங்க அவங்களோட ஹோம் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டில் ஏதோ மர்மமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. எங்கேருந்து வருது அப்படின்னு ரெண்டு பேரும் தேடி பார்க்குறாங்க. அவங்களோட கதவு ஜன்னல்லேருந்து வருதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க, எதுவும் இல்லை. ஆனால் அது அவங்க வீட்டுக்குள்ளேருந்து தான் வருது. அவங்களோட வீட்டு செவுத்துலேருந்து வருது.
அதிர்ந்து போகிறாங்க. சரி, நம்ம பண்ண பூஜையில் அம்மா திரும்பி வந்துட்டாங்க போல், அவங்க தான் இந்த சவுண்ட் கொடுக்குறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிடுறாங்க. இந்த சவுண்ட் டெய்லி நைட் தூங்கும்போது கேட்குது. இதை பற்றி அவங்க அவங்களோட அப்பா கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணலை. சொன்னால் இதெல்லாம் நம்பாமல் நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஆனால் ஒரு நாள் இரவு இந்த சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பயங்கரமாகவும் கேட்க ஆரம்பிக்குது. டெய்லியும் இதே மாதிரி கேட்க ஆரம்பிச்சிது. அதுவும் வித்தியாசமாகவும் வீடு முழுக்கவும் கேட்க ஆரம்பிச்சு. இது அவங்களோட அம்மா இல்லை, வேற ஏதோ ஆவியை தட்டி எழுப்பிட்டோமோ அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க. முதல்ல அவங்க அம்மானு நினச்சது அப்படின்னு மொத்தமாக விவரிக்கிறாங்க. ஃப்ராங்க் அவங்கள சுத்தமாக நம்பவே இல்லை. இந்த பேய் மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஃப்ராங்க் இந்த சவுண்ட்லாம் கேட்காததுனால, இதெல்லாம் ஏதோ பழைய வீடு அப்படின்றதுனால வந்த சவுண்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த மர்மமான சவுண்ட் நாள் முழுக்க கேட்க ஆரம்பிச்சு. சவுண்ட் மட்டும் இல்லாமல் லைட் ஆஃப் ஆகி ஆன் பண்ணுறது, சில பொருட்கள் இடம் மாறுது அப்படின்னு நிறைய. இதை பற்றி ரெண்டு பேரும் என்ன தான் நடக்குது, என்ன சவுண்ட் அப்படின்னு பார்க்க சுற்றி வராங்க. அப்போ பேஸ்மெண்ட்குள்ளே போகும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பேஸ்மெண்ட் செவுத்தில் கம் ஃபைன் மீ, அதாவது நான் ரூமில் தான் இருக்கேன், வந்து என்னை கண்டுபிடி அப்படின்னு எழுதியிருந்ததை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவசரமாக வர சொல்கிறாங்க. வந்து பார்த்ததில் அந்த எழுத்து கெச்சப்பில் எழுதியிருந்ததை பார்த்து நம்ம பொண்ணுங்க ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சில வாரங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சவுண்டும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருந்து அந்த பேயெல்லாம் போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அவங்களுக்கு மறுபடியும் சில மர்மமான சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சது. என்னென்னு பார்க்க போனால் அந்த பொண்ணுங்களுக்கு செவுத்தில் இன்னொரு மெசேஜ் காத்துக்கிட்டு இருந்தது, ஐ எம் பேக் ஃபைன் மீ அப்படின்னு. அதை பார்த்த உடனே வீட்டை விட்டு வெளியில் போய் பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. ஃப்ராங்க் என்ன ஆச்சுன்னு அவரோட ஒர்க்கில் இருந்து ஓடி வந்து அவரோட பொண்ணுங்களை பக்கத்து வீட்லேயே விட்டுட்டு என்னென்னு போய் பார்க்க போகிறாரு. இதுவும் அவங்க பொண்ணுங்களோட ஃப்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே போன ஃப்ராங்க்கு காத்துட்டு இருந்தது அதிர்ச்சி. உள்ளே போய் பார்க்கும்போது படி மேலே ஒரு ஆள் ஃப்ராங்கோட ஒய்ஃபோட கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மூஞ்சில கேமோஃப்ளேஜ் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போய் உடனே வீட்டை விட்டு வெளியில் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறான். இப்போ தான் அவன் பொண்ணுங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்றத நம்ப ஆரம்பிக்கிறான். போலீஸ் வந்து வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. செவுத்தில் இந்த மாதிரி பல மெசேஜ் மட்டும் தான் இருந்தது. அதில் ஒன்று மேரி மீ அப்படின்னு போட்டுருந்தது. கடைசியாக ஒரு ஆஃபீஸர் அங்கே இருக்க புக் ஷெல்ஃப் பின்னாடி ஒரு சீக்ரெட்டான டோர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அது ஆள் இல்லை, ஒரு பையன் அப்படின்றதையும் கவனிக்கிறாங்க. அந்த பையன் பேர் டேனி அப்படின்னும் தெரிய வருது. பல மாதம் டேனி ஃப்ராங்கோட வீட்டு செவுத்தில் தான் இருந்துட்டு வந்திருக்கான் அப்படின்றதும் தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் டேனி அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, இனிமே தான் இந்த டேனியோட கதை ஆரம்பிக்குது. இன்னும் கொடூரமாக ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் வருஷத்தில் டேனி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ ரியலைஸ் பண்ணலை. டேனி வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நிறைய வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறான். அதில் ஒரு வீடு மறக்க முடியாத மாதிரி ஆயிடுது. ஆண்ட்ரூ அண்ட் பிரிசிலா அப்படின்ற இரண்டு பேருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கதாகவும், பிரிசிலாவோட வயிற்றில் மூணாவது குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் அப்படி சொல்கிறாங்க. December 1, 1987 அன்னைக்கு காலையில் ஆண்ட்ரூ எப்பவும் போல வேலைக்கு போயிடுறாரு. பிரிசிலா அவளோட 8 வயசு பையனை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அவளோட 8 வயசு பையனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த 8 வயசு பையன் அபிகேல் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தது தான் எல்லாரும் அபிகேலை கடைசியாக பார்த்தது. அன்றைக்கி சாயங்காலம் ஆண்ட்ரூ வெளியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது அவனோட மொத்த குடும்பமே செத்து கிடக்கிறத பார்க்குறான். அவனோட மனைவி பிரிசிலா பெட்ரூமில் ரத்த ஆறில் சுடப்பட்டு செத்து கிடக்கிறத பார்த்து அதிர்ந்து போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். போலீஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் அவங்களோட ரெண்டு குழந்தைகளும் பாத்டப்பில் இறந்து கிடந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மொத்த டவுனுமே இந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. டிடெக்டிவ்ஸ்க்கு டேனி மேலே ஒரு டவுட் வருது. கண்டுபிடிச்சி போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க அம்மா கதவு திறக்கிறாங்க. அந்த சமயத்தில் டேனி பின்னாடி வழியாக தப்பிச்சு ஓடிடுறான். போலீஸ் சொத்துறாங்க. கன் பாயிண்ட்டில் ஒரு காரை திருடிட்டு ஓடிட்டு போயிடுறான். போலீஸ் சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 3 லைஃப் சென்டென்ஸ் போட்டுடுறாங்க. 2019 சுப்ரீம் கோர்ட் டேனிக்கு பரோலே கிடையாது அப்படின்னு சொல்லி லைஃப் சென்டென்ஸ் போட்டுறாங்க. இது போல் பல கிரைம் ஸ்டோரிஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.